Hi friends, welcome to Pasi Rusi Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லசகானா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதனோட லசகானா ஷீட் எப்படி பண்ணதுன்னு பாப்போம். அதுக்கு முதல்ல கோதுமை மாவு 1 கப். நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போறோம். நம்ம பீசாவும் கோதுமை மாவு வச்சு செஞ்சிருக்கோம். அதோட லிங்க் கீழே இருக்கு. பாத்துக்கங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் இதை நல்லா mix பண்ணிரலாம் இதை mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல அழுத்தமா கெட்டியமான அதாவது நம்ம பூரி மாவு பசியோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல அழுத்தமா பசியணும் பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கணும் நல்ல அழுத்தமா இருக்கணும் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இதல oil விட்டுக்கலாம் वेजिटेबल बीन्स, कैरेट, कैरेट तो काल कप में नल्ला पोड़ी है नरीकी करेंगे, इतना काय में वन्ने पोड़ी है नरीकी करेंगे। कैप्सिकम, नान ग्रीन कैप्सिकम ऐड कर गए, निगम में कलर कैप्सिकम कोड़ा सेट करते नाला सेट करना, ये भी कोड़ा निगम वन्ने मशरूम अंदर मधुर ये देना सेट करने विरुप पड़ रहा हूँ सेट करना இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போறோம் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு நல்லா mix பண்ணிக்கங்க பட்டரோட மைதா மாவோட பச்சை வாசனை போகணும் ஒரு நல்ல 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்ல அந்த வாசனை பச்சை வாசனை போயிட்டு நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும் மைதா மாவு இது பண்ணும்போது பட்டர்ல பாருங்க கலரோ சேஞ்ச் ஆகி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கங்க 2 கப் பால் இதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க ஒரு திக்கா ஆயிடும் कटी इलाम ना मेलट आगो पालोड अस्ट मारे करयू திருப்பி இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க கட்டியே இருக்க கூடாது கட்டி இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்தா மொத்தம் தான் நம்மளோட ஒயிட் சாஸ் நல்லா இருக்கும் கடைசியா மிச்சம் இருக்கிற எல்லா பாலையும் சேர்த்துறலாம் பாருங்க நல்ல சாஸியா இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் அதுக்கு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு கொதி வந்தாலே ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் வந்துரும் பெப்பர் 1/2 டீஸ்பூன்
இது வந்து பீசா சீசனிங். இது இது இல்லனா உங்ககிட்ட garlic powder, அதுக்கு அப்புறம் mixed herbs, chili flakes இது மூணும் சேர்த்து கால் கால் ஸ்பூன் சேர்த்தீங்கனாலே வந்துரும். உப்பு 1/2 டீஸ்பூன், நட்மெக். நட்மெக்ன்றது ஜாதிக்காய் பவுடர். ஜாதிக்காய் காய் கிடைக்கும், அது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா. இதுதான் ஜாதிக்காய். இது வந்து துருவுனீங்கன்னா உள்ள கொட்டை மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். இது ஒரு லைட்டா துருவுனீங்கனாலே போதும், இது ரொம்ப வாசனையா இருக்கும், அதுக்காக இதை சேர்க்கறது. பாருங்க நல்லா திக்காயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட மாவு. இப்ப நம்ம இத ஒரு நமக்கு தேவையா ஒரு 4-5 ஷீட்டா பிரிச்சுக்கலாம் போர்ஷனா. இது நமக்கு ஒரு 5 போர்ஷனா பிரிச்சாச்சு. இப்ப நம்ம தரட்டிக்கலாம். பாருங்க நல்ல மெல்லிசா தரட்டிக்குங்க. மெல்லிசா தரட்டிட்டு நம்ம எந்த ட்ரே வைக்க போறோமோ அந்த ட்ரே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்க போறோம். பாருங்க இதோட எட்ஜஸ் கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம 5 ஷீட் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம 5 போர்ஷனா பிரிச்சோம், ஆனா வந்து மிச்சிருந்த மாவோட சேர்த்து 6 ஷீட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இது தரட்டினதுக்கு அப்புறமா இது ஒரு 30 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல தக்காளிய 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளிய 4 டிவைட் பண்ணிட்டு போட்டுடலாம். அதுல தண்ணியில சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்தாற் போல நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கால் துண்டு இருந்தா போதும். வெங்காயம் பெருசுல இருந்து கட் பண்ணீங்கன்னா ஒரு கால் பீஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், வேகணும். இது தக்காளி இப்போ இது நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத நம்ம மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு, அதுல 2-3 பல்லு பூண்டு. பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த சாஸை வந்து நீங்க பீஸாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் பாத்துக்கோங்க. டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து உப்பு புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சுன்னா கெச்சப் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இல்ல உப்பு அதாவது புளிப்பும் காரமும் கரெக்டா இருக்கு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கு, அதனால வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டொமேட்டோ சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். பாருங்க ஒரு பேன்ல உப்பு போட்டு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இதே மாதிரிதான் நம்ம பீஸாக்கும் செய்வோம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி ப்ரீ ஹீட், 10 நிமிஷம் ப்ரீ ஹீட்ல இருக்கட்டும் கடாய். நம்ம அதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரேல நம்மளோட ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட பாஸ்தா ஷீட். இப்போ அடுத்த லேயர் வெஜிடபிள்ஸ். மேல ஒயிட் சாஸ், இதுக்கு மேல ரெட் சாஸ், மேல சீஸ், மொசரெல்லா சீஸ் இல்லனா செடான் சீஸ் கிடைச்சிச்சுன்னா அதை திருவி போட்டுக்கோங்க. அதுக்கு மேல திருப்பி நம்மளோட பாஸ்தா ஷீட். இதே மாதிரிதான் ஒன்னொண்ணும் நம்ம பண்ணிட்டே போக போறோம். கடாயில 30-40 நிமிஷம் லோ பிளேம்ல வைக்க போறோம். இங்க பாருங்க நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு லசகானா. 30-35 நிமிஷம் வச்சிருக்கேன் நானு.
நல்லா வெந்திருக்கு இது நல்ல பப்பிள்ஸ் மேல வந்தாதான் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ஒருத்தங்களுக்கு போதும் இல்ல ரொம்ப நிறைய சாப்பிடுறவங்க கொஞ்சம் இன்னொரு பீஸ் சாப்பிடலாம் ரொம்ப ஹெவியா இருக்கும் இது இங்க பாருங்க நம்மளோட இது நல்ல சீஸும் க்ரீமியா அப்படியே சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்